ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசாத்தி சமையல் அண்ட் விலாக். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அவுட்டிங் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்கிட்ட ஒரு சின்ன எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருந்தாங்க. அதை பார்க்குறதுக்காக நானும் என்னோட 2 குட்டி பசங்களும் போயிருந்தோம். அங்கே எடுத்த வீடியோ தான் இது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸுக்கு ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பிரேக் டான்ஸ் அப்படின்ற இந்த ராட்டனம் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் ஏறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த மிகப்பெரிய ராட்டனம் ஒன்றும் இருக்கும். ஆனால் அதில் நான் எப்போவுமே ஏற மாட்டேன், ரொம்ப ரொம்ப பயம். உங்கள் யாருக்கெல்லாம் அது பிடிக்கும், இல்லை யாருக்கு ரொம்ப பயம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நானும் பசங்களும் ஏறிட்டோம். இப்போ இது இந்த ராட்டனை வந்து சுற்றுறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் ஆட்கள் வரலை அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சின்ன பசங்க இந்த மாதிரி போட்டிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் 5 மினிட்ஸ் தானா, ஆனால் 50 ரூபீஸ் வாங்கிட்டாங்க. ஆனால் 5 நிமிஷன்றது கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா பசங்களால் ரொம்ப நேரம் அதை இது பண்ண முடியல, அதனால் அந்த 5 மினிட்ஸே வந்து பசங்களால் செய்ய முடியல. ஆனால் பார்த்திங்கன்னா 50 ரூபா வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம போயிட்டு பசங்களுக்கெல்லாம் நம்ம ஜாலியாக இந்த மாதிரி சுற்றி காட்ட முடியும். ஆனால் ஃபஸ்ட்டில் போகும்போதே நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அதை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எதெது ஏறலாம் எதெது ஏற வேணான்னு டைம் பார்த்துக்கிட்டு நம்ம போகணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம முடிஞ்ச அளவில் சீக்கிரமாகவே நம்ம எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும், சீக்கிரமாகவும் நம்ம வெளியே வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நடுவில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் போட்டிருந்தாங்க. அடுத்து இந்த லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு மாதிரி வளையம் கொடுக்குறாங்க. அந்த வளையத்தை நம்ம எந்த பொம்மை மேலே தூக்கி போடுறோமோ அந்த பொம்மை ஃப்ரீ. காசு பார்த்திங்கன்னா 50 ரூபா டோக்கன் இதுக்கு. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பசங்கள்லாம் குதித்து விளையாடுற மாதிரி ஒரு பெரிய பலூன் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரெயின், ஆனால் இது ஒர்க் ஆகல போல் இருக்குது, யாரும் வரல அப்படின்னால ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப குட்டி குட்டியான ட்ரெயின். நானும் சின்ன வயசில் பார்த்ததோடு சரி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு நான் போனதில்லை. ஆனால் இதுவே நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எங்கள் ஊர் திருவிழாவிலையும் இந்த மாதிரி ராட்டினங்க மட்டும்தான் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய எமோஜி போட்ட பொம்மைங்கள்லாம் இருந்துச்சு, நிறைய ஷாப்புங்களும் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு எல்லா பொருட்களுமே. அதில் பசங்களுக்கு தேவையான டாய்ஸு, பேனா, பென்சில் எல்லாமே வகை வகையாக இருந்துச்சு. நடுவில் பார்த்திங்கன்னா சின்ன கார் வச்சுருந்த ராட்டின மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா விலை 30 ரூபான்னு சொன்னாங்க. நம்ம விலையெல்லாம் தெரிஞ்சு கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே இந்த இடத்துல நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இது பாருங்கள், இதுதான் எல்லாருக்குமே பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான பஞ்சு மிட்டாய். எவ்வளோ அழகாக சுற்றுது பார்த்தீங்களா. இதையும் வந்து நம்ம ஒரு வீடியோ எடுத்தோம். ஆனால் ஒரு பஞ்சு மிட்டாய் பார்த்திங்கன்னா 40 ரூபான்னு சொல்கிறாங்க. இதுவே ரோட் சைடில் வந்துச்சுன்னா 10 ரூபா தான். அதனால் நாங்கள் அதை அங்கே வாங்கலை. ஆல்ரெடி பசங்களுக்கும் இருமல்றதுனால இதை வாங்கி கொடுக்கலை. ஆனால் பஞ்சு மிட்டாய் சூப்பராக இருந்துச்சு, நல்லா எவ்வளோ பெருசாக அழகாக போய் எடுக்கிறாங்க பாருங்கள். அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஷாப்புக்குள்ளே வந்திருக்கோம். இது வந்து லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 ரூபீஸ்லேருந்து இருக்குதுங்க பாருங்கள். 5 ரூபீஸ்க்கு எவ்வளோ அழகழகான கிளிப்புக இருக்குதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன லப்பர் பேண்டு கூட வருது. இது வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டு போட்டு பிரித்து வச்சுருப்பாங்க. நம்ம ரேட்டு பார்த்துட்டு நமக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி பொருட்களெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். லப்பர் பேண்டெலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே டைட்டாக இருந்துச்சு, நிறைய வகை நிறைய டிசைன்ஸில் இருந்துச்சு, நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொட்டுங்க கூட இருந்துச்சு, நம்ம வைக்கிற ஸ்டிக்கர்ஸு, நிறைய வகையான ஸ்டிக்கர்ஸு, அததும் அந்தந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. 5 ரூபீஸ்லேருந்து 50 ரூபீஸ் வரைக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ்லாம் கிடைக்குது. கிளிப்புங்களும் பார்த்திங்கன்னா 5 ரூபாலேருந்து 100 ரூபா 200 ரூபா வரைக்குமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இந்த மாதிரி டைமில் தான் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸிபிஷன் இல்லை திருவிழா டைமில் போகும்போது தான் பார்த்திங்கன்னா நம்ம விலை கம்மியாக நல்ல குவாலிட்டியாக இருக்கிற பொருட்களை பார்த்து தேடி எடுத்து நம்மளும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வாங்கிக்கிட்டோன்னு பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் கூட கிடைக்கும், எவ்வளோ வெரைட்டி வேணாலும் இருக்கும். அதனால் இந்த மாதிரி இடத்துல நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். Thank you.
இந்த ஷாப்லேயே எனக்கு பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி ரோஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரெட் கலரில். இது தாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜடைக்கு மேலே கூட வச்சுக்கலாம். நம்ம நார்மலாக பூ இல்லாத டைமில் இது வச்சோன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா வந்து இதில் ஒரு பீஸ் ஒன்று வாங்கியிருந்தேன், நல்லா இருக்கிறது. நடுவில் வந்து ஒன்றுத்தில் கல் இல்லை, அந்த கல் இருக்கிற டிசைனாக பார்த்து ஒன்று எடுத்துக்கிட்டேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ரோஸ் கலரில் ஒன்று இருந்துச்சு, அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஜடைக்கு மேலே வைக்கிறது தான், அதுவும் பூ மாதிரி இருக்கும். அந்த டிசைனில் ஒன்று எடுத்திருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கிளிப்பு ஒன்று எடுத்திருந்தேன். அடுத்து இதில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து லிப்ஸ்டிக் கலர்ஸ் இருந்துச்சு, நிறைய வெரைட்டி இருந்துச்சு அதில். அடுத்து நெயில் பாலிஷ் கூட இருந்துச்சு, சின்ன சின்னதாக பசங்க நெத்தியில் வைக்கிற நெத்தி சுட்டிலாம் கூட அழகழகாக இருந்துச்சு. அடுத்து அந்த லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கார்னரில் நம்ம வந்து நார்மலாக பூ வைப்போம் இல்லையா தலையில், அந்த மாதிரி ப்ளூ பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் கூட செஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா 40 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது தான் நான் வாங்கினேன், அந்த குட்டி கிளிப்பு பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால் இது ஒரு பீஸ் ஒன்று வாங்கினேன். 80 ரூபாய் இதோட விலை, ஆனால் அதுக்கேற்ற அளவுக்கு கிளிப்பும் நல்லா டைட்டாக இருந்துச்சு. அடுத்து இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் கலரில் இருக்கிறது தான் வாங்கினேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்டில்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, சின்ன சின்னதாக கட் அவுட்டு. அதுக்கு கீழே நம்ம நின்று ஃபோட்டோ எடுத்தோன்னு பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்க தத்ரூபமாக இருந்துச்சு. பசங்கள்லாம் சின்ன பசங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே நிறைய பேர் நம்ம ஃபோட்டோ எடுக்கக்கூட நமக்கு டைம் கிடையாது, அவ்வளோ குட்டி குட்டி பசங்களாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நின்று நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ராட்னம் போனதை விட பசங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கிட்ட நின்று ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம போகும்போது நம்மளும் பார்த்திங்கன்னா சின்ன பசங்களாகவே மாறிடுவோம். இது பார்த்திங்கன்னா நாகார்ஜுன் சார்கிட்டேருந்து அவார்டு வாங்குறாராமா. இருக்கிறதுலே ரொம்ப த்ரில்லிங்கான ஃபோட்டோ எதுன்னு பார்த்திங்கன்னா இது தான். அந்த டைனோசர் வந்து கதவை உடைச்சிட்டு வர்ற மாதிரி ஒரு இங்கிலீஷ் படம் இருக்கும், பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு டென்ஷன் இருக்கும். அதுக்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் சார் கூடவும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த விலாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.